ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 13 பின்ஸ் ஆஃப் ஏர் வந்து ஒரு மினிட்டுக்கு வந்து நம்ம ப்ரீத் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியிலே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஐஸ் வந்து நம்ம பிறக்கும் போது எந்த சைஸில் இருந்ததோ அதே சைஸில் தான் ரிமைனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நோஸ் அண்ட் இயர்ஸ் மட்டுமே வந்து நம்ம லைஃப் டைம் போக போக அது மட்டுமே வந்து வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூப்பரான ஃபேக்ட் வந்து அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரருக்கான தினப்பலன் சொல்கிறதுக்காக எதார்த்த ஜோதிட ஷெல்வி வெயிட் பண்ணிட்டுருக்காரு. வாங்க பார்க்கலாம் இது யோகம் நல்ல யோகம். எந்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளாக பார்த்தீர்கள் என்றால் 12/2/2017 தை மாதம் 30 ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளான இன்று மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தாருடன் பொழுதை போக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். நல்ல நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. வெளிவட்டாரத்தில் எல்லாம் இருந்தாலும் அதை ஏற கட்டிவிட்டு குடும்பத்தினரோடும் சந்தோஷமாக செல்லக்கூடிய அமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பெரிய அளவுக்கு ஏற்றங்கள், அனுகூலங்கள், உறவினர்கள், நண்பர்கள் சந்திப்பது போன்ற விஷயங்களுக்கு அனுகூலத்தை பெற்று தருவதுடன் திடீரென்று ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் சிலருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். ரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ள ரிஷபராசிக்காரர்கள் இன்று மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையை மனதிலேயே நினைத்து விட்டு தேவையில்லாமல் குழம்பிக் கொள்வதெல்லாம் விட்டுவிட்டு எல்லா விஷயத்திலும் தெய்வத்துடன் ஒத்துழைப்புடன் ஆசீர்வாதத்துடன் முறியடிப்பீர்கள் என்பதை நம்பி பொறுமையாக இருப்பதும் முடிந்தால் ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஓய்வாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாளை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. எந்தவித பயணங்கள், அனுகூலங்கள், எடுத்த காரிய தேயம், நம்பிக்கையுடன் செல்லக்கூடிய பிராப்தங்கள், புது அறிமுகத்தால் மிகப்பெரிய யோகங்கள், புதிய ஒப்பந்தங்கள், அனுகூலங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுபகாரிய விஷயங்கள், குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் அனுகூலங்கள் காணப்படுகிறது. வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம், பொறுமையாக கையாளுங்கள், பல விதமான சந்தோஷ அனுகூலங்கள் காணப்படுகிறது. ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் மிக மிக கவனம். தேவையில்லாத குழப்பிக் கொண்டு பெரும் சிக்கல்களையும் தேவையில்லாத குடும்பத்தில் நிம்மதி குறைபாடுகளும் ஏற்படுத்தி கொள்ளாதவர்கள் இருப்பது நன்மை தரும். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் அனுகூலங்கள், எந்தவித பயணங்களாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அரசமைப்பில் மிகப்பெரிய ஏற்றங்கள், தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு உயர்வது, மேலதிகாரிகளுடைய தன்னம்பிக்கை பெறுவது, உத்தியோகத்தில் பெரும் முதலாளிகளுக்குடைய அனுகூலங்கள் பெறுவது, நம்பிக்கைக்கு பாத்திரமாவது போன்ற விஷயங்கள்லாம் அனுகூலங்கள். குடும்பத்தில் ஒற்றுமை குறைப்பதற்கு சிலருடைய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும், அதற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். விரயங்கள் காணப்படுவதனால் மிக மிக கவனம், உடைமைகள் விஷயத்தில் மிக கவனம், வண்டி வாகனத்தில் நிதானம், அவசரத்தனம் வேண்டாம். வாரத்துகளில் கோபம் கொப்பளிக்க பேசுவதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். எல்லோரும் நீங்கள் சொல்வதை மட்டும் கேட்க வேண்டும் என்று ஆவேசப்படுவது, ஆணவப்படுவதெல்லாம் சிக்கலையும் சங்கடத்தையும் நன்றாக உதவி செய்தவர்களுடைய உபத்திரத்தையும் ஏற்படுத்தி கொள்ளும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நேரங்காரங்கள் சரியில்லை என்பதனால் விட்டுக் கொடுத்தல் நீங்களாக இருப்பது நன்மை. உரிமைகளை நிலைநாட்ட பாடுபட்டு எல்லாவற்றையும் கெடுத்துக் கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். லாபம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், தன்னம்பிக்கை, எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். வண்டி வாகன மாற்றங்கள், புது பொருள் சேர்க்கைகள், உத்தியோகத்தில் மேன்மை, உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓய்வாக இருக்கிறேன் என்று எல்லாவற்றையும் தவிர்த்து கொள்ளாமல் நல்ல காலத்தில் சுறுசுறுப்புடன் இருப்பதற்குண்டான முயற்சியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மனசஞ்சல்கள் நீங்கிவிட்டால் எல்லா விதத்திலும் அனுகூலமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
தொழிலில் புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு பண விஷயத்திற்கு உண்டான அமைப்புகள் நீங்கும். நல்ல செய்தி கிடைக்கப்பெறும். ஓய்வாக இருந்தாலும் ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய புது திட்டங்கள் அனுகூலங்கள் எல்லாம் காணப்படும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட உங்களுடைய தேவைகளை பெரிய மேலே உள்ளவர்கள் எதிர்பார்ப்பார்கள் என்பதனால் அதற்குண்டான முயற்சிகள் எடுத்து சலிப்புத்தன்மை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். நல்ல காலகட்டத்தை நல்ல விஷயத்திற்கு உண்டான அமைப்பை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புது பொருள் சேர்க்கை ஆனந்தம் வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் தைரியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வெளிவட்டாரத்தில் ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அண்டையாள வெளியாட்டு விஷயத்தில் கூட கோபதாகங்கள் படாது. நிதானத்துடன் படிக்கட்டில் இறங்குகின்ற சமயத்தில் ஏறுகின்ற சமயத்தில் கூட மிக கவனம். உயரமான இடங்கள் நெருப்பு போன்ற இடங்களில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிக மிக நிதானத்துடன் இருப்பது. பெருமளவுக்கு பொருள்கள் விஷயத்தில் மிக கவனம். கடினமான வேலையில் இருப்பவர்கள் சிறிது ஞாபகம் அறிதியால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். முடிந்த அளவுக்கு ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். சந்திராஷ்டம் நாள் முழுவதும் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். ஏற்கனவே சட்ட சிக்கல் உள்ளவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எதிரிகள் பலம் உயர்ந்துள்ளதனால் தேவையில்லாத குழப்பங்கள் முடிந்த அளவுக்கு உங்களை சுருக்கிக் கொள்ளுங்கள். ஆமை எப்படி ஓட்டுக்குள் இருக்குமோ அதே போல் உங்களுடைய நிலைமையை வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு தியானம் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி இஷ்டப்பட்ட தெய்வ சேத்திரங்கள் மிக மிக நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பெல்லாம் அனுகூலங்கள். முடிந்த அளவுக்கு வெளிவட்டாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அந்த பயணங்கள் எந்த பயணங்கள் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு காணப்படுகிறது. துணை அல்லது துணைவியாருடன் விட்டு கொடுத்தல் நீங்களாக தான் இருக்க வேண்டும். தேவையில்லாத கேலி கிண்டல் அவர்களுடைய கடந்த காலங்கள் அப்படி இப்படி உங்களை பற்றி பெருமை பேசுவது அவர்கள் குடும்பத்தை பற்றியெல்லாம் பேசுவதெல்லாம் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிட்டு அண்டை அயலாறு வீட்டுக்கு காட்சி பொருளாக இன்றைய நாள் மாறிவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள். ஓய்வு நாளாக இருந்தால் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாள். புது பொறுப்புகள் புது அமைப்புகள் புதிதாக திட்டங்கள் சுபகாரிய தடைகள் அனுகூலங்கள் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படுவது. பிள்ளைகள் விஷயத்திலிருந்து பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது. எதிரிகள் கூட நட்பு பாராட்டி வரக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது. மிகப்பெரிய யோக பலத்தையும் தேக ஆரோக்கியத்தை மட்டும் கவனத்தில் கொண்டால் எல்லாமே அனுகூலங்களே. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஸோ ஓகே வாஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோஸ்ல இருக்கிற டிஃப்ரெண்டான ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கும் இந்த டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் இஸ் திவ்யா சைனிங் ஆஃப் வித் டீம் ஆஃப் புத்தம்புது காலை. பாய். Ah.